வெல்கம் டு சமையல் புதிதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இது போல் நீங்கள் உருளைக்கிழங்கு சிக்கன் சேர்த்து ஒரு டைம் கிரேவி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான சைடிஷ்காக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு மூணு சேர்த்துருக்கேன். இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாதுங்க, கண்ணாடி பாதம் வந்தால் போதும். இப்போ இதோட நம்ம இஞ்சி வந்து சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சு துண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு தோலை நிக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் பத்தியாக ஒரு கால் மூடி எடுத்துருக்கேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் கசக்கசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதில் ஒரு அஞ்சாறு முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. முந்திரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்த்துருக்கேன். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ ஒரு கா வந்து குக்கரை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் சோம்பு அதில் கிராம்பு ரெண்டு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இதோடு நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேங்க. நான் பிராய்லர் கோழி சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட இதை செய்யலாங்க. இதை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கும் சிக்கனையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து லோ ஃப்ளேம்லே வதக்கி கொடுத்துக்கலாம். இதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கணும். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் நமக்கு போயிருக்கணும். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துட்டேங்க. நல்லா நமக்கு நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்தோம் பார்த்திங்களா, மசாலா உருளைக்கிழங்கு சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சு அரைச்ச வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம், அதனால் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க. சேர்த்த உடனே நம்ம ஒரு பத்து செகண்டுக்கு பரட்டி விட்டுட்டு நம்ம அப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் தண்ணி வந்து ஒரு 300 ml சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நான் விசில் கட்டில் அடங்கினதுக்கப்புறம் 5 நிமிஷம் செஞ்சு ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா கம கம்மன வாசனத்தோட நம்மளுடைய கோழி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொட்டி நான் பரோட்டா சாதம் எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான சைடிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வாசனைக்கு மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் பரிமாறிடலாம்.
நான் பரோட்டாவோட சுவைச்சு பார்த்துருக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்து, அதனுடைய சுவையே தனியாக இருக்கும். அதுவும் குக்கரில் செய்யறதுனால ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் போடுற இது போல புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.